தேசிய கூட்டமைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று தினம் சந்தித்திருக்கிறார். உங்களுக்கும் அவர் அழைப்பு விடுக்கப்பட்டதா? அழைப்பு விடுக்கப்பட்டது அடுத்த புதன்கிழமை நினைக்கிறேன், 10ஆம் தேதி 4 மணிக்கு வருமாறு. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது, என்னுடன் சேர்ந்து சைக்கிள் கட்சி நிறையும் கூப்பிட்டிருப்பதாக. இதற்காக நான் ஒருவேளை தனியொருவன் என்ற முறையிலே என்னையும் அதனோடு சேர்ந்தார்களோ தெரியவில்லை. ஆனால் தனித்து அவர்களுடன் பேசுவது தான் எனக்கு சரியாக படுகின்றது. ஏனென்றால் கஜேந்திரகுமாரனுடைய கொள்கைகள் ஒரு நெகட்டிவ், அதை எப்படி தமிழில் சொல்கிறேன்னு தெரியும், ஆனால் அதில் வாக்களிக்க மாட்டேன், அதில் சேரமாட்டேன், இதில் சேரமாட்டேன். இந்த குழந்தை பிள்ளைகள் மாதிரியான அவருடைய கொள்கைகளோடு என்னுடைய கொள்கைகள் வித்தியாசப்பட்ட விதத்திலே நான் அவரோடு சேர்ந்து செல்வது சரியோ என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். அவர்களுடைய அந்த உரிய அலுவலர்களோடு பேசி உரிய நடவடிக்கை எடுப்பேன். என்னை கூப்பிட்டது உண்மை. இது சம்பந்தமாக அடுத்து நான் கடிதம் ஒன்று எழுதி தற்போதைய அரசியல் கைதிகளினுடைய நிலை என்ன, அவர்களுடைய பெயர் விவரங்கள், எப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், இப்போ எத்தனை வருஷங்கள், அதிகமாக 10 வருஷம் தோக்கம், 26 வருடங்கள் வரையிலே அவர்கள் சிறை தண்டனை அனுபவித்து விட்டார்கள். இதனை எல்லாவற்றையும் காரணம் காட்டி அவர்களுக்கு வேண்டுமானால் ஒரு பொது மன்னிப்பு கொடுக்கலாம், அப்படி இல்லையென்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்களுக்கு ரீஹபிலிட்டேஷன், இந்த புனர் வாழ்வு கொடுத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பலாம். இதை தொடர்ந்து வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை நான் வெளியிட்டுள்ளேன். அவர் இது சம்பந்தமாக அவருடைய ஸ்டாஃப் பல விவரங்களையும் கேட்டதாக நான் அறிகின்றேன். ஆகவே விரைவிலே அது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுப்பார். ஆனால் அதே நேரத்திலே அவருடைய நேற்றைய தின பேச்சிலே சிறை கைதிகளை வெளியிலே விடப்போவதாக ஒரு பேச்சு வந்தது. நான் சரியாக அதை வாசித்து பார்க்கல. ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதாகவும் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஆறு கேட்டு அவர் செய்ய போகிறார் என்பதிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுடைய சிறை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் இதுவரை காலமும் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களோடு எனக்கு தனிப்பட்ட தொடர்புகள் இருக்கின்றன. நேற்று முந்தின நாளைக்கும் கூட அவர் பேரை சொல்லக்கூடாது, அவரோடு நான் பேசினேன். அவர்களுடைய தற்போதைய நிலைமை அதுகள் எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. இந்த நிலையிலே அவர்களுக்கு விடுதலை எடுத்து கொடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக, ஒரு கடப்பாடாக எனக்கு இருக்கின்றது. அதை செய்வேன். அதை செய்யக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். சில நேரங்களிலே ஊடகங்கள் வந்து கேள்விகள் கேட்கும்போது அந்த நேரத்துக்கு அவர்கள் மனதிலே இருக்கின்ற சில விடயங்களை அல்லது அவர்களுடைய எண்ணப்பாடுகளை வெளியே கொண்டு வருவது வழக்கம். எனக்கும் இந்த சிக்கல்கள் முன்னர் இருந்தது. அந்த நேரத்திலே அவருக்கு என்னுடைய தந்திரோபாயமான என்னுடைய நடவடிக்கைகள் பற்றி தெரியாது இருந்தது. வழக்கமாக நான் சில நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது கொழும்பிலே உடனேயே என்னுடைய கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுக்கும் மற்றது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அது சம்பந்தமாக நான் அவர்களுக்கு இமெயில் போட்டு விடுவேன். அன்றைக்கே அதை செய்து விடுவேன். இப்போ சுரேஷ் கூட அன்றைக்கு நான் அனுப்பினதை நேற்று முந்தினால் தான் கண்டதாக கேள்விப்பட்டேன். அது என்னுடைய பிழை இல்லை, நான் சொல்ல வேண்டியது அவைக்கு சொல்கிறது. எனக்கு இந்த டெலிஃபோன் எடுத்துக்கெடுத்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது இமெயிலில் தான் நான் வழக்கம் இப்போ போடுறது. ஆகவே அது இமெயிலில் இருக்குது, நான் என்னென்ன நடவடிக்கைகள் எப்படி எடுத்தேன்ன்றது. அவர் ஒருவேளை அந்த ஒரு பதவியை பெறுவதற்காக நான் ரணிலுக்கு வாக்களித்தேனோ என்ற முறையிலே அவர் அந்த சிந்தனை போயிருக்கின்றது. அது பிழையான சிந்தனை. என்னை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களினுடைய வருங்காலம், அவர்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்போம் என்பது தான் முக்கியமே ஒழிய பதவி எனக்கு முக்கியமல்ல. என்றால் நான் அமைச்சருக்கு 50 ரூபா குறைஞ்ச சம்பளம் வேண்டிக் கொண்டு முதலமைச்சராக இருந்தவன். இது அடுத்து அப்பொழுது எனக்கு போதுமானவரை சுதந்திரம் இருந்தது முதலமைச்சராக. இப்பொழுது அமைச்சரவைக்குள்ளே சேர்ந்தால் எனக்கு எந்த விதமான சுதந்திரமும் இருக்காது. அமைச்சரவையினுடைய
என்ன பாடுகள் அவர்களுடைய சேர்ந்த அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய கரிசனைகள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அந்த கேபினட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற முறையிலே எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாமல் போய்விடும். ஆகவே ஒரு அமைச்சு பதவி பெறுவது என்பது சில பேருக்கு ஒரு பெரிய விடயமாக இருக்கலாம், அது எனக்கு என்னை பொறுத்தவரையில் அது பெரிய விடயமல்ல. அமைச்சர்களுக்கு மேலான ஒரு பதவியை வகித்தவன் நான், உச்ச நீதிமன்ற நீதியரசராக. ஆகவே இவற்றை நான் இந்த பதவிகளை ஒரு பெரிதாக பார்ப்பதில்லை. ஆனால் அவருடைய எண்ணத்திலே ஏற்பட்டதற்கு காரணம், ஒருவேளை ஒரு பதவி எடுப்பதற்காக எங்களுடைய தலைவர் இப்படி செய்திருக்காரோ என்ற ஒரு எண்ணப்பாட்டிலே அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எங்களுடைய கட்சி ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி, அவர் அவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதில் எந்த வித பிழையும் இல்லை. ஆனால் அதுக்குரிய பதிலையும் நான் கொடுத்து கொண்டு தான் வருகின்றேன். ஆகவே எங்களிடத்திலே அந்த எந்த விதமான பிரச்சனையும் அது சம்பந்தமாக இல்லை. சில நேரத்தில் எனக்கு எதிராக முகத்துக்கு முகம் வந்து சொல்வார்கள், அதிலே நான் அதை பிழையாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய கருத்துக்குரிய பதிலை நான் கொடுக்க வேண்டியது என்றது தான் முக்கியம்.